வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா நாட்டு சக்கரை பால் மைசூர் பாக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மைசூர் பாக்க நம்ம கடையில பேக்கரி இந்த மாதிரி வாங்கி சாப்பிடுறது ரொம்ப உடம்புக்கு கெடுதல். அதனால நான் வீட்லயே நாட்டு சக்கரையும் பாலும் சேர்த்து எப்படி மைசூர் பாக் செய்யறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 1/2 கப் கடலை மாவு. கடலை மாவு அளந்த அதே கப்லயே நம்ம பால் 1/2 கப் எடுத்துக்கலாம், கூட 1 கப் நாட்டு சக்கரை எடுத்துக்கலாம். இனிப்பு அதிக வேணும் நினைச்சீங்கன்னா 1/2 கப் கடலை மாவுக்கு 1/2 கப் நாட்டு சக்கரை எடுத்துக்கலாம். கடலை மாவு அளந்த அதே கப்ல 1/2 கப் நம்ம சமையல் எண்ணெய் எடுத்துக்கலாம். எந்த எண்ணெய் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். அதே கப்ல நம்ம 1/4 கப் நெய் எடுத்துக்கலாம். தூளுப்பு 3 சிட்டிகை. ஃப்ரெண்ட்ஸ், நாம மைசூர் பாக் செய்ய ஆரம்பிக்கங்காட்டி ஒரு ட்ரேல ரெடியா நெய் தடவி வச்சிடலாம். ஏன்னா நமக்கு செஞ்சு முடிச்சோடனே டைம் இருக்காது, கெட்டியாயிரும். ஸோ நான் இப்பயே அப்ளை பண்ணி வச்சிடறேன் நெய். இந்த மாதிரி ஒரு ட்ரேல நெய் தடவி ரெடியாக வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இளம் சூட்டில் நம்ம லைட்டாக இதை வறுத்தா போதும். வறுத்து நம்ம 1/2 கப் கடலை மாவு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கடாயில் நம்ம இந்த 1/2 கப் பாலை நல்லா கொதிக்க வைக்கலாம். பாருங்க, பால் நல்லா கொதிக்குது. நம்ம நாட்டு சக்கரை சேர்க்கலாம். பாலையும் நம்ம நாட்டு சக்கரை அந்த பாகையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொதிக்கி விடலாம். உப்பு 3 சிட்டிகையை சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்காக. பாகு கொதிக்குது, நம்ம இப்போ கடலை மாவை சேர்த்துக்கலாம். நம்ம பாகுல வறுத்து வச்ச கடலை மாவை பூரா சேர்த்து கிளறலாம். கைவிடாமல் கிளறணும். பாகுல கடலை மாவை கொட்டி கிளறும்போது இந்த எண்ணெயை சூடேற்றி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த எண்ணெயை விட்டு கிளற போகிறோம். சூடேற எண்ணெய் எடுத்து ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. நெய்யையும் அதே மாதிரி கொதிக்க வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு சத்தம் வரும். நமக்கு இந்த பதத்துக்கு வந்துடணும். அதாவது எல்லாமே பாருங்க, ஒரு கெட்டி பதத்துக்கு வந்துருச்சு பார்த்தீங்களா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ட்ரேல கொட்டி பீஸ் போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஸ்பூனோட அடிப்பக்கத்தில் இப்படி எண்ணெயை தொட்டு தொட்டு நம்ம இப்படி ஷேப் பண்ணி விட்டோம்னா நமக்கு ஷேப்புக்கு வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பீஸ் பண்ணிக்கலாம். பீஸ் பண்ணும்போது கத்தியில் நெய் தடவிக்கிட்டோம்னா நமக்கு ஒட்டாமல் வரும். நம்ம இதை ஆறினோடனே ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். நம்ம ஃபஸ்ட்டு கீறி விட்டு விட்டுறணும். அதுக்கப்புறம் 1.5 hours கழித்து தான் நம்ம பீஸ் பீஸாக போட்டு இந்த மாதிரி எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா ஒட்டிக்கிட்டு வராது. மேலும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. தேங்க்யூ.